அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் வாகன ஓட்டுநர்களின் டிரைவிங் லைசன்ஸுக்கு புதிய ஆப்பை, சாரி புதிய ஆப்பு கிடையாதுங்க, புதிய ஆப்பை த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஏற்பாடு செய்துள்ளது. அந்த நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்தில் இக்காமா இல்லாதவர்கள் வரலாறு காணாத அளவுக்கு பிடிபட்டுள்ளார்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயம் அந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் டெய்லி ஒரு சட்டம் போட்டுகிட்டே இருப்பானுங்க போல். இதெல்லாம் பார்க்கும்போது போங்கடா நீங்களும் உங்கள் குவைத்தும் என்ன என்ன தோணுது. அங்கே கையை வச்சு இங்கே கையை வச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா அனைத்து டிரைவர்களுடைய மடியில் இப்போ கை வச்சுருக்காங்க த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் குவைத். குவைத்தில் டிரைவிங் லைசன்ஸ் அதிகபட்சமாக 3 வருடத்திற்கு புதுப்பிக்க முடியும். இப்போ என்னடான்னா 3 வருஷத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிக்க முடியும் என புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 1 வருஷம் ரூல்ஸை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, சில வெளிநாட்டவர்கள் 3 வருஷம் டிரைவிங் லைசன்ஸை வந்து ரினியூல் பண்ணிவிட்டு அவங்களோட தொழிலை வந்து மாற்றிக்கிறாங்க. அதாவது அவங்க மாற்றின தொழிலுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து தேவை கிடையாது, அதாவது குவைத் அரசு வழங்காது. இந்த பிரச்சனைகளை சரி செய்யத்தான் த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் 1 வருஷம்தான் டிரைவிங் லைசன்ஸ் புதுப்பிக்க முடியும் என புது சட்டம் போட்டிருக்காங்க. அதுவும் ஆன்லைன் மூலமாக தான் புதுப்பிக்க முடியும். இன்னும் என்னென்ன ரூல்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலங்க. அடுத்த தகவல் பார்ப்போம். குவைத்தில் வரலாறு காணாத அளவுக்கு தீவிர சோதனைகள் நடைபெற்று வருகிறது. உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி கடந்த 1 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 40,000 குடியிருப்பு விதிமீறல்கள் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது குவைத்தில் 160,000 பேர் குடியிருப்பு சட்டத்தை மீறியதாக இருந்துள்ளார்கள். இதில் வந்து 40,000 பேரை உள்துறை அமைச்சகம் கைது செய்து நாடு கடத்தியுள்ளது கடந்த 1 ஆண்டுகளில் மட்டும். மீதமுள்ள 120,000 பேரை கைது செய்ய தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதனால் டெசர்ட் ஏரியா, ஃபார்ம்ஸ், சாலர்ஸ், அதாவது கெப்தி ஏரியா, கைரான் பகுதியில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து செக்யூரிட்டி கேம்பெயின் வந்து தீவிர கண்காணிப்பில் இறங்கியுள்ளது. கடந்த 4 மாதங்களில் மட்டும் 11,000 பேரை குடியிருப்பு சட்டத்தை மீறியதாக உள்துறை அமைச்சகம் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பவும் சொல்கிறதாங்க, குவைத்துக்கு போனால் உங்கள் ஸ்பான்சர்கிட்ட மட்டும் வேலை செய்யுங்க, இல்லாட்டி சொல்லி முடிஞ்சு போயிடும். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். சென்னை டு குவைத் நெக்ஸ்ட் 1 வீக்கில் 20,700 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 39 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,500 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 38 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 128 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 33 குவைத் தினாருக்கு அல் ஜசீராவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 47 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து தினாரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 265 ரூபாய் 30 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1027 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொல்கிறது வந்து அல் முசைனி ரேட்டுங்க. அடுத்து கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 750 பைசாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 19 தினாராக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதுமாதிரி ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.